சென்னை பெருநகர காவல் M1 மாதவரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தனிகாச்சலம் நகர் 5வது மெயின் ரோட்டில் வசிக்கும் ரவி என்பவர் சவுகார்பேட்டையில் சிட்பண்ட் நடத்தி வருகிறார். இவரது மகன் பூனேவில் வேலை செய்து வருகிறார். மனைவி மட்டும் தனியாக வீட்டில் இருந்து வந்த நிலையில் கடந்த 20/3/2021 அன்று தனது மனைவியின் வாயை அடைத்து அவரை கொலை செய்து மனைவி அணிந்துள்ள நகைகள் திருடு போனதாகவும் வீட்டிலிருந்த பணமும் காணவில்லை எனவும் M1 மாதவரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அருகில் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொண்டது. கடந்த மாதம் தனது வீட்டை வெள்ளையடிக்க பெயிண்டிங் பணிக்கு வந்தவர் தானே முன்வந்து வாட்ச்மேன் வேலைக்கு தனது குடும்பத்துடன் வந்து பணியாற்ற உள்ளதாகவும் விருப்பம் தெரிவித்தார். சம்பவம் நடந்த பிறகு வாட்ச்மேன் குடும்பத்துடன் காணவில்லை என்பதும் தெரியவர விசாரணை மேற்கொண்டதில் பூந்தமல்லியில் பதுங்கியிருந்த வாட்ச்மேன் மற்றும் அவரது குடும்பத்தினரை கைது செய்தனர். குற்றவாளிகளிடமிருந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் ரூபாய் 50,000 பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த மிகச்சிறந்த செயலை பாராட்டி பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள். முதலாவதாக மாதவரம் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் திரு கிருஷ்ணராஜ் அவர்களை பாராட்டி பாராட்டுச் சான்றையும் வழங்கி சிறப்பித்து அவர்கள் முன்னிலையில் முதலாவதாக மாதவரம் ரேஞ்ச் உதவி ஆணையாளர் திரு அருள் சந்தோஷ் முத்து அவர்களுக்கு பாராட்டுச் சான்றை வழங்குகிறார்கள். அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் திரு கே கிருஷ்ணமூர்த்தி, அடுத்ததாக உதவி ஆய்வாளர் ராஜா, அடுத்ததாக தலைமை காவலர் சிவக்குமார், அடுத்ததாக தலைமை காவலர் சுரேஷ், அடுத்ததாக முதல்நிலை காவலர் கிருஷ்ணன், காவலர் யுவராஜ், அடுத்ததாக தலைமை காவலர் திரு டி நரேந்திரகுமார், அடுத்ததாக தலைமை காவலர் திரு கே சவுந்தரராஜன், நிறைவாக முதல்நிலை காவலர் திரு பி தியாகராஜன் மிகச்சிறந்த செயலை பாராட்டி நேரில் அழைத்து பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள்.